الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته இன்னைக்கு நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ரசூல்லாவோட நபி தோழர் ஒருத்தவங்க அம்ரு இப்னு அல் ஜமுஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுக்கு வந்து போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இவங்க வந்து ஊனமுற்றவங்களாக இருக்காங்க, அதாவது கால் ஊனமுற்றவங்களாக வந்து இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நடக்க முடியாது சரியா, ஆனால் அப்படி இருக்கும்போது வந்து இவங்களுக்கு உஹத போரில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இவங்க போய் மக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, நான் வந்து போரில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மக்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கால் ஊனமுற்றவங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து போர் செய்கிறது வந்து கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சொல்லிடுறாங்க. இவங்க உடனே போய் ரசூல்லாட்ட போய் கேட்குறாங்க, ரசூல்லாவும் அதே சொல்லிடுறாங்க. ஆனாலும் வந்து இவங்க விடல, ரசூல்லா எங்க போனாலும் ரசூல்லா பின்னாடியே போய் கேட்டுட்டே இருக்காங்க. ரசூல்லா வந்து ஒரு கட்டத்துல சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்புறம் ரசூல்லா வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் வந்து இவங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கூட வச்சிருக்கலாம், அதனால வந்து இவங்க போர் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா வந்து சம்மதிச்சிடுறாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது. உடனே போய் இவங்க மனைவியான ஹிந்துட்ட போய் சொல்றாங்க. அவங்க ரொம்ப இழிவா பேசுறாங்க அவங்க கணவனை. எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்களே வந்து நொண்டியா இருக்கீங்க, உங்களுக்கு நடக்க கூட வந்து தகுதி இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து போருக்கு வந்து கலந்துக்க முடியும், நீங்க வந்து போருக்கு போயிட்டு பயந்து திரும்பி ஓடிதான் வர போறீங்க, அதுக்கு எதுக்கு வந்து நீங்க வந்து கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவா பேசிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அம்ரு இப்னு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே அல்லாஹ் கிட்ட வந்து துவா செய்கிறாங்க, என்னோட மனைவியே வந்து என்னை இப்படி இழிவாக பேசிட்டாங்க, என்னை அந்த நிலைமைக்கு வந்து ஆக்கிடாதே அல்லாஹ் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. செஞ்சோடனே அவங்களும் வந்து போருக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. போருக்கு கிளம்பி போகையில் போர் செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து அவங்க ஷஹீதாயிடுறாங்க. இன்னாலில்லாஹி இன்னாலிஹி ராஜிஊன். ஷஹீதானதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் அவங்களுடைய உடலை வந்து அடக்கம் செய்யறதுக்கு வந்து மதீனாவுக்கு வந்து எடுத்துட்டு வராங்க. ஒட்டகத்தில் வச்சு எடுத்துட்டு வராங்க. வரும்போது ஒட்டகம் வந்து கரெக்டாக மதீனாவோட வாசல்லே வந்து நின்றுது, உள்ள போகவே இல்லை. சஹாபாக்களுக்கும் ரசூல்லாவுக்கும் என்னன்னே புரியலை, எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. சரி, அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது திரும்பிடுறாங்க எல்லாம். திரும்பும் போது அந்த ஒட்டகம் சந்தோஷத்துல விரண்டு ஓடுது. இவங்க யாருக்குமே என்னன்னே புரியலை, என்னன்னே தெரியலை. உடனே போய் ரசூல்லாவும் சஹாபாக்களும் போய் அவங்க மனைவியான ஹிந்துட்ட போய் கேட்குறாங்க, ஏன் இப்படி நடக்குது அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஹிந்து சொல்கிறாங்க, என்னோடய கணவனை நான் ரொம்ப இழிவாக பேசிட்டேன், இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து போர் செய்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படி சொல்லி நான் பேசிட்டேன் அப்படி சொல்லி ஹிந்து சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் கணவனை வந்து இவ்வளோ இழிவாக வந்து பேசியிருக்கக்கூடாது, நீங்கள் இவ்வளோ இழிவாக பேசுனதுனால உங்களோட உடல் கூட மதீனாவுக்கு வந்து நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாடிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னன்னா பெண்களுக்கு வந்து சொர்க்கமா நரகமா அப்படின்றது வந்து நம்ம கணவனை வச்சு தான் இருக்குது. இன்ஷால்லாஹ் நம்ம எல்லாருமே வந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். யாரையுமே வந்து நம்ம இழிவாவே பேசிடக்கூடாது, நம்மளே யாரும் இழிவா பேசிடக்கூடாது. இன்ஷால்லா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.